வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வாக் த்ரூ வீடியோ ரவுண்ட் ஒன் காலேஜஸ் வாக் த்ரூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டாக சாய்ஸ் பண்ணுற காலேஜு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ். ஸோ அந்த கேம்பஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த கேம்பஸ் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, சென்டர் ஆஃப் த சிட்டி. கிண்டி கேம்பஸ் ஐஐடிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இதோட லொக்கேஷன் வந்து தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு கம்ப்ளீட் கேம்பஸ்னே சொல்லலாம். கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், ஸ்விம்மிங் பூல், பிளே ஏரியா, ஜிம்னாசியம்ஸ், லைப்ரரி, இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் உங்களுக்கு வந்து இந்த கேம்பஸ்ல இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேம்பஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஓல்ட் அண்ட் நியூ மிக்ஸ் ஆகி செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான காலேஜில் உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் உங்களால் அமைச்சிக்க முடியும். ஸோ எப்போவுமே இவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 80-90% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கும் ஒரு உங்கள் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இதோட ரெப்புடேஷன், இதோட இங்கே படிக்கிற கால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அடுத்த கேம்பஸ் பார்க்க போகிறோம். அதுதான் எம்ஐடி கேம்பஸ். ஸோ எம்ஐடி கேம்பஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நெக்ஸ்ட் ப்ரிஃபர்டு சிஇஜி மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. இது வந்து குரோம்பேட்டில் இருக்கு. ஸோ குரோம்பேட்டில் இருக்க கேம்பஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கூட இந்த காலேஜில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டாக அவங்களே ஸ்கில்லை லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட கரியருக்கான தேவையான பாத்தை அவங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட், ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்குறோம். ஸோ அங்கே உள்ள கிரவுண்டு, ஸோ ஹாஸ்டல், எம்ஐடியோட ஹாஸ்டல் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எஸ்எஸ்என் காலேஜ், ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஹைலி ஆப்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதோட பெரிய கேம்பஸ், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கு. இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரிசர்ச் காம்பனண்ட் வந்து இந்த காலேஜில் நிறைய இருக்கு, ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே லாஸ்ட் இயர் அச்சீவ் பண்ண ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் 1.17 crores. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே 315 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க வெறும் 780 இன்டேக் உள்ள காலேஜில். ஸோ அதே மாதிரி 77 ஸ்டூடெண்ட்ஸ் 20 lakhs மேலே வாங்கிட்டாங்க. மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்க்கே இங்கே இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே லேர்னிங், டீச்சிங் லேர்னிங் எல்லாமே வந்து மாடர்ன் இ லேர்னிங் ஃபெசிலிட்டியோட வச்சுருக்காங்க. லேப்ஸ் எல்லாம் வந்து ஃபேக்கல்டிஸ் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணுறதுனால லேப் வந்து எக்யூப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஹாஸ்டல், ப்ளே கிரவுண்ட்லாம் பார்க்குறீங்க. எல்லாமே வந்து ஏர் கண்டிஷன், ஜிம்னாசியம், எல்லா இன்டோர் ஆடிட்டோரியம் எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு இந்த
அஃபிலேட்டட் காலேஜ் மாதிரி இல்லாமல் இது ஒரு கார்பரேட் காலேஜ், HCL டெக்னாலஜியோட காலேஜ். அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த இந்த காலேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணால் பிட்ஸ் அது மாதிரி போகணும். ஸோ பிட்ஸ், பிர்லா, டாடா அவங்களுடைய காலேஜஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட காலேஜ் இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மெரிட்டோரியஸ், இங்கே அட்மிஷன் படிக்கிறவங்க எல்லாமே ஃபுல்லி மெரிட்டோரியஸ். ஸோ சிஐடி, சிஇஜி, எம்ஐடி, தியாகராஜர் இதெல்லாம் மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெரிட்டோரியஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ரெப்புடேஷன் இவங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து வராங்க, ப்ளஸ் ஐடி கம்பெனிஸ் வந்து காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வராங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்கிற பிரான்ச் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ வந்து ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் டைவர்ட் பண்ணி போகலாம். ஸோ ஐடிலையும் நிறைய வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட், அப்புறம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிறவங்க நிறைய பேர் போய் படிப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து கோர் கம்பெனிஸ் வந்து அதிகமாக வர்றாங்க இங்கே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருமே அந்தந்த டொமைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் தேர் அச்சீவ்மெண்ட், நிறைய கேர்ள்ஸ்லாம் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல படிக்கிறாங்க. காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ பிஎஸ்ஜி காலேஜும் ஒன் ஆஃப் த, நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜனில் எடுத்துட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். சென்னையில் எப்படி நீங்கள் இதெல்லாம் சிஇஜி ப்ரெஃபர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிஎஸ்ஜி வந்து கோயம்புத்தூரில், இது ஒரு காம்பாக்டான ஒரு 40 acres கேம்பஸாக இருந்தாலும் அவங்க ஃபுல்லி டெக்னாலஜிக்கலி ட்ரிவனாக இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்லாம் வந்து எஸ்எஸ்என் மாதிரியே பிஎஸ்ஜியும் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு கொடுக்குற காலேஜ். போகிறது தியாகராஜா, உங்களுக்கு எஸ்எஸ்என் பிஎஸ்ஜி கிடைக்காத பட்சத்தில் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ரொம்ப அதிகமாக தேடுறது வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நிறைய நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுபோக எல்லா கோர் டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ். ஸோ தியாகராஜால் உங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கரியர் அமையும். இது மதுரையில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கம்ப்ளீட் கேம்பஸ்ஸு, ஒரு அந்த சிஇஜி மாதிரி எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, பிளே கிரவுண்ட்ஸ், லெபார்டரிஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு கேம்பஸை நீங்கள் பார்ப்பீங்க தியாகராஜா. ஸோ எஸ்எஸ்என் பிஎஸ்ஜி மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தியாகராஜா ஓடக்கூடாது. நீங்கள் ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் உள்ள மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்லாம் கூட மெரிட்டில் மட்டுமே ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எந்த வித கேபிடேஷன் ஃபீஸும் வாங்காமல். ஸோ வந்து தியாகராஜர் ஒரு நல்ல சாய்ஸ் தான் ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியோட ப்ரைவேட் காலேஜ், பிஎஸ்ஜி ஹைடெக்னு சொல்லுவோம், பிஎஸ்ஜியோட ப்ரைவேட் காலேஜ். இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பிஎஸ்ஜி ஹைடெக்ங்கிற காலேஜ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸில் நிறைய நிறைய தடவை பார்த்திங்கன்னா இவங்க டாப்பில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க இன்டேக் ரொம்ப லிமிட்டடாக பண்ணுறதுனால, ப்ளஸ் இவங்களோட மேனேஜ்மெண்ட் சீட்டையும் எஸ்எஸ்என் தியாகராஜா மாதிரியே மெரிட்லேயே ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால உள்ள இன்டேக் வந்து நல்ல ஒரு பியர் குரூப் கிடைக்கிறாங்க இந்த காலேஜில். ஸோ அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டு நல்லா அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, தியாகராஜா இது மூணும் கிடைக்கலன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி ஹைடெக் உங்கள் ஆப்ஷனில் கண்டிப்பாக வைக்கணும். இதில் உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் அமையிறதுக்கு
வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒன்றும் ஃபேமஸான காலேஜு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜு. ஸோ நிறைய லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓல்டஸ்டாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் கூட அவங்களோட நேம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த காலேஜ்லையும் ரவுண்ட் ஒனில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது இந்த காலேஜு. ஸோ சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்லாம் கூட இருக்குது, நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இவங்க கொடுக்குறாங்க. நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ்னு சொன்னோம்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபகம் வர்றது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜாக இருந்து அவங்க ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸும் வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கும் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பெரிய கேம்பஸ்னே சொல்லலாம். இந்த ஒரு 45 acres இவங்களுடைய ஏரியா இருக்குது, ஜிசிடியோட ஏரியா. ஸோ 160 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கும் வாங்கியிருக்காங்க. வெறும் 720 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு தராங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருந்து ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனில் இன்னும் கீப்அப் பண்ணுறாங்கன்னா அது ஜிசிடி. ஸோ நீங்கள் கம்மியான ஃபீஸில் நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்களே உங்கள் கரியரோட ஸ்கில்ஸை வந்து நீங்களே டெவலப் பண்ணுற ஒரு டெண்டன்சி உள்ள ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மார்க்கெட் இருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஜிசிடியை உங்கள் சாய்ஸில் வைக்கணும். ஸோ அதிகம் போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் ஜிசிடியோட போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்க. ஸோ அதிகமான பேரண்ட்ஸுக்கு பர்டன் கொடுக்காம ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ள காலேஜில் உங்களை எஜுகேஷன் முடிக்கணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. குமரகுரு ப்ரைவேட், கோயம்புத்தூரில் ப்ரைவேட் காலேஜில் ஒன் ஆஃப் த ஹைலி சார்ட்டட் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 150 acres, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேம்பஸ் ப்ரைவேட் காலேஜில், கோயம்புத்தூர் ப்ரைவேட் காலேஜில் பிக்கஸ்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம். என்ஐஆர்எஃப் 108 ரேங்க் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்ட்ரென்த் உள்ள காலேஜும் கூட இது. 1320 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க கேசிடியில். ஸோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே அவங்களோட குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் பீப்புள் வந்து கேசிடியை கண்டிப்பாக சாய்ஸில் வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஃப்கோஷ்லங்க். மெஃப்கோஷ்லங்க் வந்து நீங்கள் சிவகாசியில் இருக்கு, மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறவுக்குள்ள டிஸ்டன்ஸில் இந்த காலேஜ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது ஒரு டிசைனே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ஒரு பெரிய கேம்பஸ், 195 acres பெரிய கேம்பஸ், SSN மாதிரி, KCT மாதிரி, இதுவும் ஒரு பெரிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே ரொம்ப வெல் எக்யூப்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ERP சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இங்கே ரிசர்ச் ஃபெசிலிட்டி, ரிசர்ச் ஒர்க் ஃபேக்கல்டிஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கலி நல்லா நாலேஜ் சவுண்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லுவேன். ஏன்னா இட் ஹாஸ் காட் அ வெரி குட் ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த், நல்ல வெல் குவாலிஃபைட் ஃபேக்குல்டிஸ் ரிசர்ச் இருக்கிற காலேஜ். நீங்கள் தைரியமாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கரியரை அமைச்சு தரும் மெஃப்கோஷ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ஏஆர்எஃப் ரேங்கில் பிக்கப் ஆகி வராங்க. இவங்க ஒரு 40 acres